வந்திருக்கும் பத்திரிக்கை ஊடக தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நன்றி சொல்லணுன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு சொல்லணும் இந்த படத்தில் அவ்வளோ பேர் அவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க அவங்களோட உழைப்பை கொடுத்துருக்காங்க தயாரிப்பாளர் சார் என்னை நம்பி ஒரு படம் கொடுத்துருக்காரு அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் விஜயாநீர் சார் என் நான் சொன்ன கதையை நம்பி எனக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் வேக்பிரசனா சார் தமிழ் சார் சரண்ராஜ் சார் முக்கியமாக கௌதமேனன் சார் எல்லோரும் இப்படி ஒரு ஒரு நிறைய நல்ல ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா சினிமாங்கிறது ஒரு நேரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஷூட்டிங்கிறது ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம நினச்சதை அன்னைக்கு எடுக்க வேண்டியதை எடுத்து முடிக்கணுன்னா அதை நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு நடிகர்கள் கிடைச்சிட்டா அது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு இயக்குனராக அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் நான் ஹிட்லரில் ஏன்னா எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு நல்லா நடிகர்கள் அவங்களுக்கு நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியமே இல்லை அவங்க ரொம்ப ஈஸியாக என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த படம் ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்து முடிச்சிட்டோன்னு சொல்லலாம் இடையில் விஜயாண்டினி சாருக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கலனா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பூஜா ஹாலிடேஸ்க்கே வெளியே வந்திருக்க வேண்டிய படம் ஒரு சின்ன ஒரு தரங்கள் ரொம்ப வருத்தமான தரங்கள் அதை தாண்டி அவர் எப்படி இவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வர்றாரு அப்படின்னு பார்க்குறதெல்லாம் எனக்குலாம் ரொம்ப பெரிய ஊக்கமாக இருக்குது எனக்குலாம் ஒரு சின்ன காய்ச்சல் இருந்தாலே நான் போய் படுத்துருவேன் என்ன வேணாலும் ஆகிட்டு போய்ட்டு ஒரு ஒரு நாள் கழித்து போய் பார்க்கல நானும் பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அங்கேருந்தே ஒரு வீடியோ காலில் ஹாஸ்பிட்டல்லேருந்துட்டு இல்லை இல்லை ஷூட்டிங் நாங்கள் பாதையில் இருக்கும்போது அவர் த்ரீ டேஸ் கேப்பில் போயிருந்தார் இங்கே செட்டு ஒர்க்குலாம் நடந்துகிட்டுருக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் கோதமேனந்தன் சார் வச்சு அதுக்கப்புறம் சார் வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஆனால் பட் அவர் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப பயந்து போயிருந்தோம் அவர் அங்கேருந்து இருந்து வீடியோ காலில் இல்லைல்ல ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஷூட்டிங் கன்யூ பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ அடிபட்டு இருந்தது அவருக்கு உண்மையிலே இது பல பேருக்கு தெரியாது ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் தான் சாரி சார் எங்கே சொல்கிறதுக்கு பட் உங்கள்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிறேன் ஜாண்டினி சார் அந்த அளவுக்கு தொழில் மேலே ரொம்ப உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அவர் கூட ஒர்க் பண்ணது அது உண்மைதான் அது ரியா சொன்ன மாதிரி அவங்க செ அவர் செட்டில் இருக்கதே தெரியாது அவர் சார் எங்கே அப்படின்னு கேட்கும் போது அங்கே பக்கத்தில் தான் நின்றுட்டு அது வரைக்கும் அவர் எங்கே இருக்காரான்னு தெரியாது ஏதோ ஒரு மொழியில் உட்காந்துட்டு அவர் லேப்டாப் வச்சுட்டே தான் ஒரு வேலை பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ இப்படி ஒரு சில நடிகர்களோட ஒர்க் பண்ணுறது தான் ஒரு இயக்குநருக்கு சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது இந்த படத்தில் எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி தென் இங்கே நான் வந்து என்னோட டிஓபியை மிஸ் பண்ணுறேன் நிஜமாவே மிஸ் பண்ணுறேன் அவரு ஏன்னா பிகாஸ் காலையில் நான் காலையில் இன்னைக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் வீட்டில இருந்து கிளம்பும் போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கைங்கிறது வந்து ஓகே என்னோட டிஓபி அங்கே இருக்காரு அப்படிங்கிறத அந்த அளவுக்கு ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சிங்க் இருந்தது இந்த படத்தை பத்தி தினம் பேசி புரிஞ்சுட்டு இதுக்கு என்ன மாதிரி மத் ஒரு அடுத்த லெவலில் ஒரு ஷாட் வைக்கணும் ஒரு அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கணும் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தா கூட அந்த ஷார்ட் அழகா இருக்கணும் ஏதாவது ஒரு டீட்டெயில் இருக்கணும் ஒரு டெப்த் இருக்கணும் இந்த அளவுக்கு பேசி என் கூட ஒர்க் பண்ணி பண்ணி கொடுத்தவர் வந்து நவீன் அவருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அவர் இங்கே இல்லை அவர் வேற ஒரு ஷூட்டில் இருக்கார் பட் நவீன் தேங்க்யூ இதில் நான் மிஸ் பண்ணுற இன்னொருத்தர் வந்து ஜிவிஎம் சார் ஜிவிஎம் சார் படங்கள் பார்க்கறதே எனக்குலாம் அவ்வளோ சந்தோஷம் அவரை அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறத அவருக்கு நான் சொல்லிக் கொடுத்து அவ்வளோ ஒரு டேரக்டர் நடிக்க வைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னு தெரியல எனக்கு படைவீரனாக இருக்கட்டும் வானம் கொட்டட்டும் ஒரு என்னோட படத்தில் நான் வந்து இயக்குநர்களை நடிக்க வைக்கிற ஒரு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிட்டே இருக்கு படைவீரன்ல வந்து பாரதி ராஜா சார் கூட அவரை நடிக்க வச்சிருந்தேன் அது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பாரதி ராஜா சார் வந்து அப்பா மாதிரி டெய்லி அப்பா அப்பான்னு கூப்பிட்டாலும் அவர் உட்காந்து நிறையா சொல்லிக் கொடுப்பாரு ஏன்னா என்னோட முதல் படம் அது அவரு அவர்கிட்ட வந்து நிறைய நான் கத்துருக்கேன் அதே மாதிரி வானம் கொட்டட்டம்ல இருந்து பாலாஜி சக்திவேல் சார் எல்லாம் லெஜெண்ட்ஸ் அப்படி படங்கள் பண்ணவங்க அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம அவங்க சொல்லி கொடுக்கலான்னு போய் கேட்பேன் நான் சார் இது இப்படி பண்ணீங்க அதை அப்படி பண்ணீங்கன்னு அதே மாதிரி இந்த படம்ல அது வந்து ஜிவிஎம் சார் தமிழ் சார் ரெண்டு டேரக்டரும் வந்து கூட இருந்தாங்க அதெல்லாம் ஒரு உத்வேகம் தான் நமக்கு தென் மியூசிக் டேரக்டர் விவேக் மர்வீன் ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்களே அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் நினைச்சேன் பட்டு நம்மலாம் சின்ன பசங்களோட ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ எனர்ஜியாக ஒர்க் பண்ணுவோன்னு எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சது எங்கள் ஒரு மியூசிக் கம்போசிங் மாதிரியோ இல்லை ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கூர் ஒர்க் பண்ணுற மாதிரியோ இருக்காது நாங்கள் மூணு பேர் அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணாத தொழில் மட்டும் தான் பார்ப்போம் வேலை மட்டும் தான் பார்ப்பான் அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த சீன்ஸ் திரும்பி போட்டு பாக்குறது அதில் வேற வேற கொண்டு வரலாமான்னு சொல்றது எனக்குலாம் மியூசிக் பத்தி ஒண்ணுமே தெரியாது ஆனால் நம்ம ஏதோ ஒரு பார்த்த படங்கள்லேருந்து ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ்ல இருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ அந்த மாதிரி நம்மளுக்கு எதாவது வேணும்னு கேட்டா அதை புரிஞ்சுட்டு அவங்க வேற ஒன்று ட்ரை பண்ணி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி எங்களுக்குள்ள நடந்திருக்கு ஒரு லாங் ஜேர்னே சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட்ஸ்க்குள்ள அவ்வளோ தூரம் ஒரு எயிட் ரீல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் அதை வந்து அதுக்கு அதுக்கு அவ்வளோ மியூசிக் தேவைப்படுது ஏன்னா பிகாஸ் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வேறு நம்ம வந்து ரொம்ப எல்லாம் கிடையாது நிறைய மியூசிக் பேக்கடாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றையும் எந்த இடத்துலயுமே ட்ராப் ஆகாமல் நம்ம அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க தேங்க்யூ விவேக் மவி சங்கத்தமிழன் சங்கத்தமிழன் நானும் அண்ணன் எப்படி சொல்கிறது மெட்ராஸ் டாக்கி ஸ்கூல் தான் அவரும் அவரும் அங்கேருந்து ரொம்ப நான் ஸ்ரீகர் பிரசாரோட அசிஸ்டண்ட் அவர் காட்டு வெளியிட்ட ஒர்க் பண்ணும்போது போது எனக்கு தெரியும்ங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து மணிஷ் ரத்னம் சார் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு வானம் கொட்டுட்டுருவோம் அதில் நான் டேரெக்டாக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு சங்கத்தமிழனுக்கு எடிட்டராக இருந்தார் அதுதான் சங்கத்தமிழனோட முதல் படம் ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே அதில் ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சி நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ சங்கத்தமிழன் வந்து இருவது ஒரு எடிட்டர் வந்து அவர் நிறைய வேறு வேற படங்கள் பண்ணாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு நான் கால் பண்ணி இன்னைக்கு ஒரு சீன் கட் பண்ணலாமா இது இப்படி பண்ணலாமான்னு கேட்டால் வாங்கண்ணா அப்படின்றாரு அதை தாண்டி அவர்கிட்ட வராது அவர்கிட்ட போய் நான் எல்லாரும் விளக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவேன் அந்த ஒரு ஃப்ரீடம் அந்த ஒரு ஸ்பேஸ் எனக்கு வந்து சங்கத்தமிழ் அண்ட் இருக்கு தென் ரியாசுமன் ஹீரோயின் ஆக்சுவலா ரியாசுமன் வந்து அவங்களை எனக்கு முன்னாடி தெரியாது இந்த படம் வந்து ஷூட்டிங் போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் பட் அவங்களுக்கு பர்சனலா ஒரு சில ப்ராப்ளம் இருந்ததுனால ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து படத்தில் நடிக்க முடியாம ஆயிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டேஸ் ஷெடியூல் பண்ணியிருக்கோம் செட் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு பெரிய படம் நிறைய க்ரௌடு நிறைய ஆர்டிஸ்டோட காம்பினேஷன் ஸோ டக்குன்னு ஹீரோயின் இல்லைன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி உண்மையிலே பயந்து போயிட்டோம் அப்போ ஒரு அவசரத்துல எடுத்த முடிவுன்னு கூட சொல்லலாம் அரியாஸ் ஆனால் பட் அது ரொம்ப அழகாக வந்திருக்கு அவங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னல் வெரி ப்ரொஃபஷ்னல் கரெக்டாக அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது அந்தளவுக்கு பட் அவங்க வந்து லைன்ஸ் எல்லாம் வந்து தங்லீஷில் எழுதி வச்சு டெய்லி ப்ராக்டி ஷூட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முறையில் உட்காந்து அந்த லைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து தங்கிலீஷே வந்து படிச்சிடலாம் அதை வந்து ஒப்பிச்சிட்ட கூட செஞ்சிடலாம் ஆனால் பட் அந்த பிச்சில் பேசணும் தான் நம்மளுக்கு அந்த ரியாக்ஷன் எமோஷன்ஸ் எல்லாமே வரும் ஸோ அதுக்கு அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போத்திரையும் பார்த்தாலும் ஏதோ ஷூட்டில் எங்கே பார்த்தாலும் ஒரு மூலையில் உட்காந்து மன அந்த டைலாக்ஸை மக்கப் பண்ணுறது சொல்லி பார்க்குறது அந்தளவுக்கு ஒரு டெடிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப இருந்தது ஸோ ஃப்ரேம்லேயே ரொம்ப நல்லா அழகாக இருந்தாங்க ஸோ ஒரு ஒரு நல்ல ஹீரோ எனக்கு வந்து அந் ஒரு பயந்துட்டு இருந்த ஒரு பெரிய விஷயம் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக தான் ரியாஸ் ரியாசுமான் உள்ள வரும்போது ஸோ தேங்க்யூ ரியாசுமான் கிங்ஸ்லி சார் இருக்கார் அவர் வந்துட்டு நினைக்கிறேன் அவர் செட்டுக்கு வந்தாலே அவரை பார்த்தாலே சரி பந்துரு எங்க எல்லாருக்குமே ஸோ படத்துலையும் அவர் அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் இந்த படத்து கிங்ஸ்லி சார் ஹிட்லர் ஹிட்லர்னு சொன்னமே எல்லாருமே கேட்குறது ஏன் ஹிட்லர் எதுக்கு இந்த டைட்டில் எதனால் அந்த டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னு நிஜமாவே நீங்கள் இப்படி அதெல்லாம் அந்த டைட்டில் வைக்கல ஒரு ஒரு விஷயத்த சொல்லும் போது நம்ம வந்து ஒரு டைரக்டா சொல்லாமல் ஒரு படிமம் மூலமா சொல்றது ஒரு கலை ஒரு கவிதையாக இருக்கட்டும் ஒரு நாவலாக இருக்கட்டும் ஒரு சிறுகதையில படிமங்கள்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சினிமாலே அந்த படிமங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு டைட்டிலில் வந்து நான் ரொம்ப நான் சொல்ல வேண்டிய விஷயத்த ரொம்ப ஒரு ஒரு குறியீடாக சொல்லணும்னு நினச்சேன்னா ஹிட்லருங்கிற டைட்டில் ரொம்ப ஆப்டா இருந்தது இந்த படத்துக்கு ஸோ அந்த ஒரு பர்பஸ்னால மட்டும்தான் ஹிட்லருங்கிற டைட்டில் வச்சுருக்கோம் மற்றபடி ஏன் இப்படி ஒரு டைட்டில் நெகட்டிவாக இருக்கே இப்படி பர்பஸா வைக்கப்பட்டதுன்னா நிஜமாவே கிடையாது யோசிச்சு கரெக்டாக இந்த படத்துக்கு ஏற்ற தான் இருக்கும் ஆனால் படத்துல ஒரு இடத்துல கூட ஹிட்லருங்க பேர் வராது இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறோம் எல்லா படமே ஃபில்மேக்கிங்கிறது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான விஷயந்தான் ஆனால் இந்த படத்தை நான் இன்னும் ஒரு என்ஜாய் பண்ணேன் பிகாஸ் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படைவீரன் அண்டு வானம் கொட்டட்டும் வேறு வேறு ஜேர்னல் இருந்தால் இது டோட்டலாக வேறு ஜேர்னலில் ஒரு படம் ஸோ எனக்கே அது வந்து புதுசு தான் ஒரு ஆக்ஷனாக ஒரு த்ரில்லராக ஒரு படம் பண்ணுறோம் ஸோ இந் நிஜமாகவே ஒவ்வொரு ஷாட்டை எடுத்து முடிச்சுட்டு ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இருந்தது ஒரு சீன் கட் பண்ணி பார்க்கும்போது சந்தோஷம் இருந்தது படத்தை முழுசாக பார்க்கும்போது இருந்தது ஸோ அந்த ஃபீல் உங்கள் எல்லாருக்கும் வரும்னு நான் நம்புகிறேன் நன்றி